முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 3 தொடக்கம், 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒளியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயுள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்றா மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மாட்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 17 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் ஜேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு ஜேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கின்றீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையரை மதித்து நட என்றார். அவர் ஜேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைப்பிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது ஜேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீ செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். ஜேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஜேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இரையாற்றிக்குட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் ஜேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இரையாற்றுக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இரையாற்றுக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் எங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கின்ற விஷயம் நாங்களாகவே மாறுகின்றோம். அதாவது, இன்றைய நாளில் ஒரு செல்வர் ஆண்டவரை சந்திக்கின்றார். இந்த செல்வருக்கு என்ன எண்ணமாக இருந்தது என்றால்,
நான் எல்லாவற்றையும் சரியாக செய்கின்றேன், நான் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கின்றேன், நான் எல்லாவற்றிலும் பிரமாணிக்கமாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கின்றேன் என்ற எண்ணம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. அதாவது இவனுக்குள்ள நினைப்பு என்னவென்றால், நான் செய்கின்ற காரியங்கள் மட்டும்தான் நல்லவை, நான் செய்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு இட்டு செல்லும் என்ற அதாத நம்பிக்கையோடு அவனுடைய வாழ்க்கை தொடர்கிறது. இதனால் என்ன செய்கின்றான் என்றால், தன் வாழ்க்கையில் குறைவுபட்ட விஷயங்களை எல்லாம் ஒரு விடயமாகவே எடுத்து பார்க்க இந்த மனிதன் மறந்து விடுகின்றான். இவன் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கின்றான், நல்ல போதகரே, நிலைவாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும், நீ இது இதெல்லாம் செய்யன்ற ஆண்டவர் சொல்லும்போது, நான் சின்ன வயதிலிருந்தே எல்லாவற்றையும் செய்கின்றேன், எனக்கு வேறு என்ன குறை, எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இன்னும் ஒன்று உனக்கு குறையாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதே வார்த்தையை ஆண்டவர் இன்று எனக்கும் உங்களுக்கும் சொல்கின்றார், இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது. நாங்கள் நல்லவர்கள் என்று, நாங்கள் நேர்த்தியானவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்கின்றார், இன்னும் ஒன்று குறையாக இருக்கிறது. இந்த மனிதனுக்கு, இந்த வாலிபனுக்கு என்ன இன்னும் ஒன்று குறைனா, இவனுக்கு இருந்த செல்வம். இந்த செல்வங்கள் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய ஆசிரை நிலைவாழ்வை பெற தடுத்து கொண்டிருந்தது. எங்களுக்கும் ஆண்டவர் பார்த்து சொல்கின்றார், இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது. நாங்கள் எதை பற்றி கொண்டு இருக்கின்றோம், எதை விட்டுவிட முடியாமல் இருக்கின்றோம்? ஏனென்றால் இவனை விட்டுவிடு என்று சொல்கின்ற பொழுது முகவாட்டத்தோடு செல்கின்றான், ஏனென்றால் அவனுக்கு விட விருப்பம் இல்லை. அதே போல் ஆண்டவர் உனக்கும் இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது, விட்டுவிடு என்று சொன்னால் நாங்கள் விட்டுவிட தயாராக இருக்கின்றோமா? எங்களை அந்த நிலை வாழ்வுக்கு இட்டு செல்கின்ற, அந்த வாழ்க்கையை தடுக்கின்ற அந்த விஷயம், சில நேரம் என்னுடைய வியாபாரமாக இருக்கலாம், என்னுடைய உறவாக இருக்கலாம், ஏதாவது உறவிலை நான் பற்றி கொண்டிருப்பேன், ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை நான் பற்றி கொண்டிருப்பேன், சில நேரம் அது மதுபோதையாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு பழக்கங்களாக இருக்கலாம், எது என்னை தடுக்கின்றது? ஆண்டவர் சொல்கின்றார், இன்னும் ஒன்று குறையாக இருக்கிறது உனக்கு, அது என்னவென்றால் இதுதான் அந்த விஷயம், அதை விட்டு விடு என்று ஆண்டவர் சொல்கின்றார். நாங்கள் அதை விட்டு ஆண்டவருடைய அந்த நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா, அல்லது இந்த வாலிபனைப் போல, இந்த செல்வனைப் போல முகவாட்டத்தோடு செல்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா? யோசித்து பார்ப்போம். விட்டுவிடு வேண்டிய விஷயங்களை விட்டுவிட்டு ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம், நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.